தலைவா, கழுவேத்தி முருகன் படம் பார்த்தேன். ரொம்ப தரமான படம். படம் பார்த்துட்டு வரும்போது வெறி தான் ஏறுது. இப்படியெல்லாம் சாதி வெறிப்படுத்தி இருக்காங்களேன்னு. பொய்யான கதை, கற்பனை கதை, ஏலியன்ஸ் கதைலாம் கிடையாது. அங்கங்கே நடக்கிற கதை தான் படமாக எடுத்திருக்கானுங்க. எரிச்சலாகுது, அவ்வளோ வெறியாகுது, இப்படியும் இருக்கானுங்கன்ட்டு. இவனுங்க மத்தியில் வாடகை நினச்சா தான் பயங்கர வேதனையாக இருக்குது. இது இந்த மாதிரி படம் எடுக்கும்போது இன்றைக்கி ஒளிஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? பாசிபிளே கிடையாது தலைவா, பாசிபிளே கிடையாது. எப்போ ஒரு தனி ஒரு மனிதன், தனி ஒரு மனிதன் பொண்ணுக்கு தான் பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுத்து, ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அன்பு பண்பு பாசம் ஒழுக்கம் நீதி நேர்மை நியாயம் சாதி மதம் இல்லைன்னு சொல்லி வளர்க்குறானோ. சாதி மதம் இல்லைன்னே சொல்ல தேவையில்லை. சொன்னினாலே உன் குழந்தை கேட்பான் சாதின்னா என்னன்னு. அதை சொல்லவே வேணாம். இங்கே புஸ்தகத்துலேயே எழுதியிருக்கு சாதி சாதின்னு. ரோட்டில் எழுதுறான் சாதி சாதின்னா என்னன்னு தெரியாத குழந்தைக்கு, அந்த குழந்தை கேட்கும்ல சாதினா என்ன பண்ணு. அப்போ நீ விளக்கமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ அங்கே மேடை ஏற்றத்தாள் வருது. இந்த சாதிங்கிற எழுத்தையே தமிழ்லேருந்து எழுத்துருங்க, அதை ஒழிச்சிடுங்க. ஜாதி மதங்கிறதே எவ்வளோ பழம் எடுத்தாலும் இதெல்லாம் ஒழியாது, காலகாலமாக இருந்துகிட்டு இருக்கு. எப்போ வந்து இந்த ஒன்று வீட்டுக்கு ஒன்று பார்த்து எல்லாரையும் தரமான படிப்பு, அதாவது படிப்புனா எஜுகேஷன் மட்டும் இல்லைங்க. இங்கே கிரிக்கெட் பிளேயரு, டென்னிஸ் பிளேயரு, ஹாக்கி பிளேயரு, ஸ்விம்மிங் பிளேயரு, அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயர் ஆகிட்டால் எவங்க சாதி பார்க்க போகிறான்? நீ ஏன் எவ்வளோ நாளைக்கு ஆட்டோ ரிக்ஷா மீன்பாடி வண்டி ஓட்டிகிட்டு இருப்ப, கப்பல் ஓட்டு, ராக்கெட் ஓட்டு, ஹெலிகாப்டர் ஓட்டு, ஏரோப்ளேன் ஓட்டு, அப்படியெல்லாம் பிள்ளைங்களை வளர்க்க மாட்டிங்களா? நாலு பிள்ளை பெற்றுக்கிறது கார்ப்பரேஷன் உங்களை அனுப்புறது, இதே வந்து ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட்ருந்தா அப்புறம் வந்து காலகாலத்துக்கு ஜாதி இப்படி தான் இருக்கும். அரசியல்வாதி உங்களை வச்சு நல்லா செய்ய செய்யணும் செஞ்சுட்டு. ஆ தலைவா கௌதம்ராஜ், நல்லா பண்ணியிருக்கீங்க, ஆல் தி பெஸ்ட். போன படம் கல்வியோட முக்கியத்துவத்தை வச்சு பண்ணீங்க, இந்த படம் சாதி மத அரசியல் வச்சு பேசியிருக்கீங்க, இப்படி தான் இருக்கும். இப்போ நான் இப்போ எமோஷனலாக பேசுகிறேன்ல, இந்த மாதிரி நான் படம் பார்க்க வரோம், நாலு பேர் உணர்ச்சியை தூண்டிட்டு நாலு பேர் பேசிட்டு போவோம். நான் இந்த படம் பார்த்து மாறலை, படம் வரதுக்கு முன்னாடியே நான் மாறிட்டு தான் இருக்கேன். இந்த படம்லாம் மாற்றாது. இது சும்மா வந்து பேசுவானுங்க, ஒரு நாலு நாளைக்கு டைரக்டர் வச்சு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுப்பானுங்க, அவர் வாயில் வந்து பிடுங்குற மாதிரி ஏதாவது கேள்வி கேட்டு அதை ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருப்பானுங்க. படத்தை நடிச்சோன்ட்டு பேட்டி எடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க ஜாதி மதன்ட்டு. ஒழிக்கவும் இல்லை, இதை தூண்டவும் தூண்டாது, ஒழிக்கவும் ஒழிக்காது. சும்மா வெட்டி நாம டீ கடை நின்று நாலு நாளைக்கு பேசிட்டு இருப்பானுங்க. மச்சா அந்த படத்தில் அவன் அப்படி காட்டானா, அவன் அப்படி காட்டிட்டானாம, அம்பேத்கர் போட்டோ காட்டானு பேசிட்டு பயணிஞ்சு வேறு ஒரு ப்ரோஜனும் கிடையாது. ப்ரொடியூசர் எதாவது நாலுக்காக சம்பாதிக்கிட்டோம். படம் நல்லாயிருக்கு, லவ் சீன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்குது. அப்புறம் அந்த ரெண்டு ஆமாம் அருள்நிதி முன்னாடி வந்து பண்ண படங்கள்லேயே எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ரொம்ப பெட்டராக ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார், சூப்பராக பண்ணியிருந்தா. அந்த ஹீரோயினி ரொம்ப நல்லா பண்ணியிருந்துச்சு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். காஸ்டிங்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தான். படம் என்ன தேவையோ, இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இதில் இருந்துச்சு. அது அது என்னென்னா, அது வந்து ஒரு நாலு சப்ஜெக்ட் தான் வச்சுருக்காங்க. ஒன்று பாலியல் பலாத்காரம், ஒரு பொண்ணை ரேப் பண்ணுவாங்க, அதை பழி வாங்குறது, மூணு வில்லை இருப்பான், நாலு வில்லை இருப்பான், இவனை அறுக்கிறது அங்கே இருக்கிறதுன்னு ஒரு, அது வந்து வார வாரத்துக்கு ஒரு படம் வரும். தமிழில் வரலனா தெலுங்கில் வரும், தெலுங்கில் வரலாம் ஹிந்தியில் வரும். அப்புறம் இந்த ஜாதி படம், இது வந்து வேறு கதைங்களுக்கு வந்து லவ் ஸ்டோரி படம் கூட இப்போ லவ் ஸ்டோரி இப்போ பார்க்க மாட்டானுங்க. அது இல்லாமல் இந்த ட்ராமாவும் பார்க்க மாட்டாங்க, எல்லாம் ஓடிடிக்கு போகுது. தேட்டருக்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் கமர்ஷியல் படம் இந்த மாதிரி பேட்டர்ன் படம் தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால் வளைச்சி கட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா ஓஞ்சி போயிடும். அதுதான் சொல்கிறேன்னே, சாதிக்கிற எழுத்து எடுத்துவிடுங்க. சாதியை நீங்களே வந்து யாரும் பார்க்கலை அப்படின்னா, எல்லாருமே வந்து வசதியான வாழ்க்கையில் இருந்தாங்கன்னா சாதி பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே எஜுகேட்டர்ஸ் எஜுகேஷனாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரும் பங்கு பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா அவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதி படத்தை எடுக்கவும் மாட்டான், எவனும் அதை பார்க்கவும் மாட்டான், அதை பேசவும் மாட்டான். புரியுதா இல்லையா? அதுதான். நன்றி.